சூப்பர் ஃபிகுண்டேஷன் அப்படின்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு குவாய்டஸ் நடக்குது. அப்போ ஒரு ஸ்பேர்ம் வந்து போய் ஓவரிக்குள்ளே இருக்கிற ஒரு ஓவை வந்து ஃபர்டிலைஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் இன்டர்வல், அதாவது ஒரு ஒன் டே கேப்போ இல்லை சேம் டேவோ இல்லாட்டி ஒன் வீக் கேப்லேயோ, நாட் ஒன் மந்த்து, அதாவது ஒரே மென்ஸ்ட்ரல் சைக்கிள் தான். அதுக்குள்ளேயே இன்னொரு குவாய்டஸில் இன்னொரு ஓவரிக்குள்ளே இருக்கிற இன்னொரு ஓவை வந்து ஃபர்டிலைஸ் ஆகுது. அப்படின்னா ரெண்டு கரு வந்து உருவாகுது. அதுதான் வந்து சூப்பர் ஃபெகுண்டேஷன். ரெண்டு ஓவா ஒரே ஓவரியிலேருந்து ஃபர்டிலைஸ் ஆகுது, ரெண்டு டிஃப்ரெண்ட் குவாய்டஸில், ஷார்ட் இன்டர்வல்ல, நாட் மந்த்ஸ், வீக்ஸ் ஆர் டேஸில். இப்படி பிறக்கிற ட்வின் ப்ரெக்னென்சி வந்துட்டு 1.5% தான். இதில் 70% வந்து பயோவிலா ட்வின்ஸாக வந்திருக்காங்க. அப்புறம் இந்த ரெண்டு குழந்தையினுடைய க்ரோத் வந்து பார்க்கும்போது ஈக்குவலாக இருக்காது. ஒரு குழந்தை வந்து மோஸ்ட்டாக பிழைக்கும், இன்னொரு குழந்தை மோஸ்ட்டாக இறந்து போயிடுது. அந்த இறந்து போகிற குழந்தைக்கு பேர் வந்துட்டு ஃபீட்டஸ் பெப்பராஷியஸ் இல்லாட்டி ஃபீட்டஸ் கம்ப்ரஸஸ் அப்படின்றாங்க. இந்த குழந்தை வந்து நல்லா ஃப்ளாட் ஆகியிருக்குமா, ப்ரெஷர்னால் அந்த இதை ரெகக்னைஸ் பண்ண முடியாத அளவுக்கு வந்து ஃப்ளாட் ஆகிருக்கும்.